வணக்கம். இப்போ வந்து என்னோட வாழ்க்கையில் நடந்த சில பல இல்லை நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், நான் கடந்து வந்த பாதை அப்படிங்கிற மாதிரி என்னோட சின்ன வயசுலேருந்து இன்னைய வரைக்கும் என்னென்ன நடந்ததோ அதையெல்லாம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அதை வந்து நான் ஒரு இதாக உங்களுக்கு நான் வந்து சொல்லலான் இருக்கேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? என்னோட வாழ்க்கையில் 1958 நான் பிறந்தேன் கோயம்புத்தூரில். என்னோட தாய் தகப்பன் ரெண்டு பேருமே வந்து கேரளாவை சேர்ந்தவங்க. கண்ணனூர் அப்படிங்கிறது தான் என்னோட ஊர். ஆனால் நான் பிறந்தது வந்து கோயம்புத்தூரில். அங்கே என்ன ஒரு 3 மாத குழந்தையா என்னை சென்னைக்கு தூக்கிட்டு வந்தாங்க. நான் இங்கே தான் படித்தேன். என்னுடைய வாழ்க்கை வந்து 11 வயது வரைக்கும் சென்னையில் தான் நான் படிப்பு எல்லாமே. தாய் தந்தையோட ரொம்ப சந்தோஷமான ஒரு குடும்பம். அக்கா இருந்தாங்க, தம்பி இருந்தாங்க, எல்லாரோடையும் சந்தோஷமான வாழ்க்கை தான். அது நினைவு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு எந்த கஷ்டமும் நான் பட்டது கிடையாது. அந்த ஒரு சூழ்நிலையில் திடீர்னு வந்து எனக்கு நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்டு வந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் நடிக்கணும், உங்கள் பொண்ணை நடிக்க வைங்கன்னு சொல்லி அப்பா அம்மா கிட்ட வந்து பேசி தான் நான் 12 வயசில் நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு நான் வந்தேன். என்ன 12 வயசில் வந்தேன்னா எனக்கு எதுவுமே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஏன்னா அப்பா அம்மா வந்து என்னை அப்படி தான் வளர்த்துனாங்க. இன்னைய வரைக்கும் வந்து அப்போ அந்த அவங்க எப்படி என்னை இது பண்ணாங்களோ அந்த மாதிரி தான் இன்றைக்கும் என்னோட மைண்டு சம்டைம்ஸ் வந்து அந்த ஒரு சில ஒரு பிரின்சிபிள்ஸ் அதில் வந்து நான் போயிட்டுருக்கேன். என்ன அதுக்கப்புறம் அந்த 12 வயசில் நடிக்க ஆரம்பிச்சுக்கும் போது எனக்கு சுத்தமாக நடிக்கவே தெரியாது. ஸ்கிப்பிங் ரோப் வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டே இருப்பேன். அப்போ தான் டைரக்டர் பாலு மகேந்திரா சார் வந்து அதில் கேமராமேனாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கார். ஃபஸ்ட்டு படம் அவருக்கு, எனக்கு ஃபஸ்ட்டு படம் வந்து நான் இப்படி விளையாடுறத பார்த்தா என்னை கேட்பார், என்ன என்ன சாந்தி என்ன இப்படி விளையாடிக்கிட்டே இருக்கேன், போய் நடிக்க கற்றுக்கோ அப்படின்வார். போங்க அங்கிள் நல்லா பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட திட்டிட்டு அவரை சும்மா விளையாட்டு திட்டிட்டு நான் போயிடுவேன். இந்த மாதிரி தான் என்னுடைய ஒரு விளையாட்டாக ஆரம்பித்தது தான் என்னோட சினிமா வாழ்க்கை. அதுக்கப்புறம் என்னோட சிறு வயதுன்னு சொல்கிறபோது நான் நிறைய பரதநாட்டியம் கற்றுக்கிட்டேன், பாட்டு கற்றுக்கிட்டேன், நிறைய விஷயங்கள் என்னோடய லைஃப்பில் வந்து நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஆனால் என்னோட 13 வயசில் படங்கள் திரும்பவும் நிறைய படங்கள் பண்ண ஆரம்பித்தேன். 13வது வயசில் வந்து ஒரு நேஷ்னல் அவார்டு எங்களுக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் 15 வயசில் ஒரு மலையாள படத்துக்காக எனக்கு ஸ்டேட் அவார்டு கிடச்சிது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னோடய வாழ்க்கையில் நடந்தது. அதுக்கப்புறம் என்னோடய 16 வயசில் தான் நான் தமிழில் நான் நடிக்க ஆரம்பித்தேன். நடிக்க ஆரம்பிக்கும் போது மாந்தோப்பு கிளியே அப்படிங்கிற ஒரு படம் நான் பண்ணேன். அப்புறம் பெண்ணுக்கு யார் காவல், இந்த மாதிரி நிறைய படங்கள் நான் பண்ணேன். 18-19 வயசுலெல்லாம் வந்துட்டு எனக்கு என்னோடய லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வர ஆரம்பித்தது. படங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போதே தான் என்னுடைய கணவர் ஜே வில்லியம்ஸ் அவங்க வந்து அவங்களோட படத்துக்காக என்னை வந்து நடிக்கிறதுக்கு கேட்கறதுக்கு வந்தாங்க. வந்தது அவருக்கு வந்து என் மேலே ரொம்ப ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு என்னை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ரெஷர் பண்ணி, எனக்கு விருப்பம் இல்லை இருந்தாலும் அவர் ரொம்ப ப்ரெஷர் பண்ணி எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசி தான் என்னுடைய திருமணம் முடிஞ்சது. என்னோடய திருமணம் முடியும் போது எனக்கு 19 வயசு. அப்போ தான் நான் வந்து 79 வந்து நெஞ்சத்தைக்கில்லாதே படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த படம் தான் லாஸ்ட்டாக நான் பண்ணது நான் கல்யாணத்துக்கு முன்னாடி. அந்த படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இவர் வந்து கேட்டார், கேட்ட எல்லாம் முடிஞ்சது, கல்யாணம் ஆச்சு. ஆனால் கல்யாண வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயமாக தான் என்னோட வாழ்க்கையில் நடந்தது. கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன்னா வந்து நான் எதிர்பார்க்கல. எனக்கு வந்து இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் நடக்கும், நான் ஒரு குடும்ப ரீதியாக நான் வந்து இருப்பேன் அப்படிங்கிறத வந்து நான் எதிர்பார்க்கல. ஏன்னா அப்போது வந்து என்னுடைய மைண்ட் வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக தான் இருந்ததே தவிர ஒரு ஒரு மெச்சூரிட்டியான ஒரு விமனாக நான் இருக்கலை அந்த டைம்லேயும். அதுக்கப்புறம் என்னுடைய கணவர் சொன்னார், திருமணத்துக்கு பிறகு நீங்கள் நடிக்கக்கூடாது,
என்ன என்ன பார்த்துக்கிட்டு நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிட்டு எல்லாம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா என்னோட வாழ்க்கையில என்னோட திருமணம் வந்து எனக்கு ஒரு பெரிய திருப்பு முனையா அமையும்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா என்னுடைய அந்த 12 வயதிலிருந்து கஷ்டமே தெரியாம வளர்ந்த நான் 12 வயசுலேருந்து அந்த இப்போ 19 வயசுக்குள்ள நிறைய படங்கள் செஞ்சேன், நிறைய பேர்களை பார்த்துருக்கேன், நிறைய பெரிய பெரிய லெஜண்ட்ஸோட எல்லாம் ஒர்க் பண்ணேன். பிரேம் நசீர் சார் கூட ஒர்க் பண்ணேன், மது சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், வின்சென்ட் இந்த ஹீரோ அவரு கூட வந்திருக்கேன், எல்லாரோடையும் பெரிய பெரிய டைரக்டர்ஸோட எல்லாம் நான் ஒர்க் பண்ணேன் மலையாள படங்கள். அதுக்கப்புறம் தான் நான் தமிழில் நடிக்க வரும்போது, நான் நடித்தது லாஸ்ட் நடிக்கும்போது நெஞ்சத்தைக்கில்லாதே படம் பண்ணும்போது இவர் வந்து டைரக்டர் மகேந்திரன் சார் சொல்லுவார் என்கிட்ட, என்னம்மா ஏன் பயப்படுற அப்படின்வார். இல்லை இல்லை, இதில் வில்லியா நடிக்க சொல்கிறீங்க, எனக்கு பயமாக இருக்குது வில்லியா நடிக்கிறதுக்கு. அப்படி வந்து நான் நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு அவர் நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. என்னென்னா அதில் வந்து ஒரு அபாஷன் பண்ணுற மாதிரி பேசுகிற மாதிரி ஒரு ஒரு சீன் வரும், அதெல்லாம் பண்ணும்போது நிஜமாக நான் ரொம்ப அழுதேன். அந்த மாதிரிலாம் நான் பேச மாட்டேன், எனக்கு அதை பேச பிடிக்கல, தயவு செஞ்சு என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க சார் அப்படின்னா, இல்லைம்மா இது நடிப்பு, இது உலகத்துக்கு முன்னாடி நீ ரொம்ப பெரிய அளவில் ரீச் ஆக இந்த படம் மூலமாக, அதனால நீ வந்து தயங்காதே நீ நடிமான்னு சொல்லி என்னை நல்ல ப்ரெஷரைஸ் கொடுத்து எனக்கு வந்து என்னை நல்ல ஒரு ஊக்குவிச்சு என்ன அந்த கேரக்டர் வந்து உலகம் பூரா பேசப்பட்டது. அந்த படம் வந்து நெஞ்சத்தைக்கில்லாதே சுஹாசினி அவர்களுக்கும் மோகன் அவங்களுக்கும் முதல் படம், அந்த படம் உலக அளவில் பேசப்பட்ட படமாக இருந்தது. அதுதான் நான் சினிமாவை விட்டு போகிறதுக்கு முன்னாடி நடித்த கடைசி படமாக இருந்தது என்னோட வாழ்க்கையில். இதுக்கு நடுவில் என்னோட வாழ்க்கைன்னு சொல்ல போனால் கல்யாணத்துக்கு அப்புறம்தான் நான் கஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு நிறைய புரிய ஆரம்பித்தது. கஷ்டம் அப்படின்னா லைஃப்பில் வந்து எவ்வளோ எவ்வளோ நம்ம சந்தோஷமாக வந்து ஒரு செலவழித்த பறவைகள் மாதிரி நம்ம பறந்து அவங்களோட பேசி இவங்களோட பேசி சந்தோஷமாக ஒரு சினிமா போகிறதோ இல்லை வெளியில் போகிறதோ ஹாப்பியாக குடும்பத்தோடு இருக்கணும் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் போய் என்னுடைய வாழ்க்கை வந்து ஒரு சிறையில் அடைக்கப்பட்ட குருவி மாதிரி ஆயிடுச்சு என்னோடய வாழ்க்கை. அதுக்கப்புறம் எனக்கு 4 பசங்க பிறந்தாங்க. பெரிய பொண்ணு தன்யா, 2வது பொண்ணு சிந்து, 3வது பையன் சந்தோஷ், 4வது பையன் பிரசாந்த். 4 பேர் எனக்கு குழந்தைங்க பிறந்தாங்க. 87க்குள்ளே எனக்கு 4 பிள்ளைங்க. அவங்க 4 பேரும் எனக்கு வளர்க்குறதுக்கும் இல்லை, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒரு பெரிய கேமராமேனாக மலையாள திரையுலகத்தில் அவர் கொடி கட்டி பறந்துருந்த ஒரு நேரம். அதனால வந்து எங்கேயுமே எங்களால் வெளியே போக முடியாது. பிள்ளைங்களும் நாங்களும் எங்கேயா வெளியே போனோம்னா எப்போவாவது கார் எடுத்து அப்படியே போனால் தான் உண்டு, இல்லைன்னா நாங்கள் அப்படி தான். அதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கை பிள்ளைங்க குடும்பம் அந்த மாதிரி தான் என்னோடய லைஃப் போயிட்டு இருந்தது. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் திடீர்னு அப்போது இந்த நெஞ்சத்திற்கு இல்லாததுக்கு அப்புறம் என்னோடய கல்யாணம், கல்யாணம் முடிஞ்ச வாழ்க்கை, பிள்ளைங்க, குடும்பம், அதுக்கப்புறம் என்னோடய லைஃப்பும் வந்து எந்த பக்கமும் இப்படியும் திரும்ப முடியாது அப்படியும் திரும்ப முடியாத ஒரு வாழ்க்கையாக போயிட்டு இருந்தது. 1997 வந்து எனக்கு ஒரு பெரிய மறுபடியும் என் வாழ்க்கையில் பெரிய ஒரு திருப்புமுனை ஏற்பட்டுச்சு. என்னென்னா அந்த திருப்புமுனை அப்படின்னு சொல்கிறத வந்து உங்களுக்கு நான் வந்து நான் எப்படி மறுபடியும் சீரியலுக்கு நடிக்க வந்தேன், மறுபடியும் எப்படி நான் திரும்ப இண்டஸ்ட்ரிக்கு என்ட்ரி ஆனேன் அப்படிங்கிறத நான் உங்களை செகண்ட் பார்ட்டில் சொல்கிறேன். நன்றி.